கொல்கத்தாவில் அமித்ஷா நடத்திய பேரணியின் போது பாஜகவினர் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலால் வன்முறை வெடித்தது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 7வது கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா சாலையில் பேரணி மேற்கொண்டார். இதில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்ற நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமித்ஷா வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டத்தில் கற்கள் மற்றும் கம்புகள் வீசப்பட்டதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருந்த பொருட்கள் திடீர் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் வன்முறை வெடித்தது. இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்தும் வகையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மம்தாவின் தோல்வி பயமே கொல்கத்தாவில் பாஜக பேரணியில் வன்முறை வெடிக்க காரணம் என தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பேரணியின் போது வன்முறை வெடித்தது. இதனால் கல்வீச்சு தீ வைப்பு சம்பவங்கள் அரங்கேறின. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் தோல்வி பயமே வன்முறை சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.